வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழிசேஃபம். உங்களோடு பேசிக் கொண்டிருப்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ். தமிழிசேஃபமில் இனி நீங்கள் கேட்கலாம் பாடும் நிலா, எஸ் பி பாலசுப்ரமணியம். நம்ம எல்லாருக்குமே, குறிப்பா 80கள் 90களில் பிறந்த குழந்தைகள் எல்லாருக்குமே, தாயின் தாலாட்டுக்கு அப்புறமா கேட்ட குரல் எதுனா எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய குரல் தான். அவர் இன்னைக்கு அமரத்துவம் எய்திட்டாலும் அவருடைய குரல் நிலாவை பார்க்கும்போதும் சரி, மேகத்தை பார்க்கும்போதும் சரி, வானத்தை பார்க்கும்போதும் சரி, மழையை பார்க்கும்போதும் சரி, பூவை பார்க்கும்போதும் சரி, குழந்தைகளை பார்க்கும்போதும் சரி, மொத்தத்துல நம்மளை சுத்தி இருக்கிற எதை பார்த்தாலும் அவருடைய ஞாபகம் நிச்சயமா இருக்கும். அவருடைய இழப்பு என்பது இசையை நேசிக்கும் ஒவ்வொரு ரசிகனுக்கும் பெரிய இழப்பு. ஆனாலும் இசை என்பது இருக்கும் வரை, இசையை ரசிக்கும் உள்ளங்கள் இருக்கும் வரை, எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய புகழ் நிலைத்திருக்கும், அவருடைய குரல் ஒலித்திருக்கும். ஒரு இந்திய திரைப்பட பின்னணி பாடகர் என்பதை தாண்டி ஒவ்வொரு ரசிகனுடைய இதயத்திலும் இணைந்த துடிப்பு என்றே சொல்ல வேண்டும். மிகச்சிறந்த மனிதர், பல சாதனைகளுக்கு சொந்தக்காரர், சங்கீத உலகின் அத்தியாயம் அவரு. அவருடைய வாழ்க்கை புத்தகத்தின் சில பக்கங்களை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம். நம்மளா எஸ் பி பாலசுப்ரமணியம் அப்படின்னு சொல்றோம். அவருடைய முழு பெயர் என்ன அப்படின்னா ஸ்ரீபதி பண்டிதாரத்யுல பாலசுப்ரமணியம். தன்னுடைய 20வது வயசுல 1966 ஒரு தெலுங்கு திரைப்படத்தில் பாடியதுல இருந்து திரைப்படங்கள்ல பாட ஆரம்பிச்சிருக்காரு. பாடகர் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம திரைப்பட இசையமைப்பாளர், திரைப்பட தயாரிப்பாளர், திரைப்பட நடிகர், திரைப்பட பின்னணி குரல் தருபவர் அப்படின்னு பன்முக அடையாளம் அவருக்கு உண்டு. இந்திய அரசு இவருக்கு 2001 பத்மஸ்ரீ விருதும், 2011 பத்மபூஷன் விருதும் வழங்கியிருக்கு. தமிழ்ல முதல்ல பாடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா சாந்தி நிலையம் படத்துல வரக்கூடிய இயற்கை என்னும் இளைய கண்ணி, அந்த பாடல் தான். ஆனா அது வெளி வரதுக்கு முன்னாடியே எம்ஜிஆர் நடிச்ச அடிமை பெண் திரைப்படத்துல பாடிய 1000 வா அப்படிங்கிற அந்த பாடல் வெளிவந்துருச்சு. 40,000 பாடல்களை பாடி கின்னஸ் உலக சாதனை புத்தகத்துல இடம் பெற்றிருக்காரு எஸ் பி பாலசுப்ரமணியம். 6 சிறந்த பின்னணி பாடகருக்கான தேசிய விருதை வாங்கியிருக்காரு. முறையா கர்நாடக இசையை அவர் படிக்கல அப்படின்னா கூட சங்கராபரணம் திரைப்படத்துல கர்நாடக இசையில் அமைந்த பாடலுக்காக தேசிய விருது பெற்றவர். இதுவரைக்கும் தேசிய விருதினை 4 பெற்ற ஒரே திரைப்பட பின்னணி பாடகர்னா எஸ் பி பாலசுப்ரமணியம் தான். தமிழகம் மற்றும் கர்நாடக அரசுகளின் பல மாநில விருதுகளும், ஆந்திர அரசின் நந்தி விருதினை 25 வாங்கினவர் தான் எஸ் பி பாலசுப்ரமணியம். அவர் ஒரு தேசிய ஒற்றுமை சின்னம் அப்படின்னு சொல்லலாம். ஏறத்தாழ எல்லா மொழிகள்லயுமே பாடியிருக்காரு அவரு. பாலு, எஸ்பிபி அப்படின்னு சொல்லி செல்லமா ரசிகர்களால் அழைக்கப்படக்கூடிய எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய வாழ்க்கை போராட்டம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. எஸ்பிபியோட இளம் வயசுல பாத்தீங்கன்னா மெல்லிசை பாடல் போட்டி ஒண்ணுல அவருக்கு தெரியாமலே அவருடைய நண்பர் ஒருவர் விளையாட்ட பெயரை கொடுத்திருக்காரு. இதனால எஸ்பிபி அந்த போட்டியில கலந்துட்டு ரொம்ப சிறப்பாவே பாடியிருந்திருக்காரு. ஆனா பரிசு கிடைக்கல. ஆனா ஒரு நல்ல அறிமுகம் அவருக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லலாம். கோதண்டபாணி அப்படிங்கிற இசையமைப்பாளர் அந்த போட்டியின் போது இருந்திருக்காரு. அவர் பாலசுப்ரமணியம் கிட்ட சொல்லியிருக்காரு, உனக்கு நல்ல குரல் வளம் இருக்கு, உன்னை சினிமாவில பாட சேர்த்துடுறேன் அப்படின்னு சொல்லி எஸ்பிபிய பல சினிமா இசையமைப்பாளர்கள்ட்ட அழைச்சிட்டு போறாரு. எப்படி முதல் பாட்டு போட்டியில எஸ்பிபிக்கு பரிசு கிடைக்கலையோ அதே மாதிரி முதல் சினிமா முயற்சியிலையும் அவருக்கு பெரிய வெற்றி ஒன்னும் கிடைக்கல. எஸ்பிபியும் அவர் அழைச்சிட்டு போன கோதண்டபாணியும் மனம் தளரவே இல்ல. அவங்களோட முயற்சி வெற்றியடைய பல நாட்கள் ஆனா கூட பலமான அஸ்திவாரத்தோடு எழுப்பப்பட்ட இசை மாளிகை தான் எஸ்பிபியோட பாடல்கள். தனக்கு முதன் முதல வாய்ப்பிற்காக அழைத்து சென்ற இசையமைப்பாளரை அவர் மறக்கவே இல்ல. 20 பிறகு அவர் உருவாக்கிய ரெக்கார்டிங் தியேட்டருக்கு கோதண்டபாணி ஆடியோ ரெக்கார்டிங் தியேட்டர் அப்படின்னு குருவோட பெயரையே சூட்டி நன்றி கடனை செலுத்தியிருக்காரு. முதல் போட்டியில அவருக்கு பரிசு கிடைக்காதது பெரிய தோல்வினா கூட அதைவிட சுவையான நிகழ்ச்சி அவர் வாழ்க்கையில நடந்திருக்கு. ஒரு தெலுங்கு சங்கத்துல பாத்தீங்கன்னா தொடர்ந்து 2 பரிசு வாங்கிட்டு இருந்திருக்காரு எஸ்பிபி. 3வது அவர் வெற்றி பெற்றால் அவருக்கு ஒரு பெரிய வெள்ளிக்கோப்பை கிடைக்கும். இந்த நிலையில பாத்தீங்கன்னா 3வது போட்டி வருது. அந்த போட்டியில சங்கத்தின் பொறுப்பாளர்கள்ல சில பேரு எஸ்பிபிய 2வது தள்ளி விட்டுருக்காங்க. ஆனாலும் எஸ்பிபி நீதிபதிகளின் முடிவை மனசார ஏத்திருந்திருக்காரு. போட்டியின் பரிசளிப்பு விழாவுக்கு ஒரு பிரபலமான பின்னணி பாடகி தலைமை தாங்கியிருக்காங்க. பாடல் போட்டிகள்ல வெற்றி பெற்றவர்களை மேடைக்கு அழைக்கிறாங்க. அதுல முதல் பரிசு பெற்ற இளைஞர் போட்டியில் பாடிய அதே பாடல பாடுறாரு. 2வது பெற்ற எஸ்பிபியும் அவரோட பாடல பாடி முடிக்கிறாரு. பரிசளிக்க வந்த பாடகியின் முகத்துல பயங்கரமான கோபம். அவங்க என்ன செய்யறாங்கன்னா நேரே மைக்கு முன்னாடி வந்து, இன்னைக்கு 2வது வாங்கியிருக்கும் இளைஞன் முதல் பரிசு வாங்கியிருக்கும் இளைஞனை விட ரொம்ப ரொம்ப நல்லா பாடியிருக்கான், அதனால போட்டியின் முடிவுகளை ஏற்கிறதுக்கு என்னுடைய மனம் ஒத்துக்கல அப்படின்னு சொல்லி
எஸ்பிபிக்கு முதல் பரிசையும் அந்த வெள்ளிக்கோப்பையும் கொடுத்திருக்காங்க. திரையுலகத்தின் ஒரு பிரபலமான பாடகியால் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அங்கீகாரம் பெற்றவர்தான் எஸ்பிபி. பிற்காலத்தில் அன்னிக்கு பரிசளித்த பாடகி கூடவே பல பாடல்களை பாடியிருக்காரு எஸ்பிபி. இப்படி எஸ்பிபிக்காக பரிசு வாங்கி கொடுத்த அந்த பாடகி யாரு அப்படின்னா இன்னிசை குயில் எஸ் ஜானகி அம்மா தான். இன்னும் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி அவருடைய வாழ்க்கையில நடந்திருக்கு. உழைப்பு என்னைக்குமே உயர்வை கொடுக்கும், அதுல மாற்று கருத்தே கிடையாது. நல்ல நேரம் இருந்தா உழைப்புக்கேற்ற பலனாக பெயரும் புகழும் பணமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் உண்மையான திறமை இருந்தால்தான் உயர்ந்த நிலையை தக்க வச்சுக்க முடியும். இது எல்லாமே எஸ்பிபியோட வாழ்க்கையில நடந்திருக்கு. தமிழ்ல பாட வர்றதுக்கு முன்னாடி சில தெலுங்கு படங்களுக்காக அவர் பாடியிருக்காரு. தமிழ்ல அவர் முதல்ல பாடிய பாடல் நம்ம பார்த்தோம், இயற்கை என்னும் இளைய கண்ணி அப்படிங்கிற பாடல் தான். இது சாந்தி நிலையம் படத்திற்காக மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் பாடியது. ஆனால் எஸ் பி பாலசுப்ரமணியத்தை தமிழ் பட உலக ரசிகர்களிடையே பிரபலமாக்கிய பாட்டு ஒன்று இருக்கு. அந்த பாடல் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் எல்லாரையும் கவர்ந்த பாடல் அப்படின்னு சொல்லலாம். ஒரே பாடலால தமிழகம் முழுக்க பிரபலமான பின்னணி பாடகர் எஸ் பி பாலசுப்ரமணியம் மட்டுமா தான் இருக்க முடியும். அவருக்கு இப்படி ஒரு புகழை வாங்கி தந்த பாடல் எது அப்படின்னா ஆயிரம் நிலவை வா அப்படிங்கிற பாடல் தான். இந்த பாடல் அடிமை பெண் படத்துல இடம்பெற்றது. ஆயிரம் நிலவை வா பாடலை எஸ்பிபி பாடுறதுக்கு காரணமா இருந்தவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். எஸ்பிபி அந்த பாடலை பாட வேண்டிய நாள்ல நல்ல காய்ச்சல்ல படுத்திருந்திருக்காரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட எம்ஜிஆர் என்ன பண்ணிருக்காருன்னா ரெக்கார்டிங்கே ரத்து பண்ணிட்டாரா. இந்த விவரம் ஆனா எஸ்பிபிக்கு தெரியாது. தனக்கு பதிலா வேறு யாரோ ஒருத்தர் அந்த பாட்டை பாடியிருப்பார் அப்படின்னு நினைச்சிருக்காரு. ஆனா ரெண்டு மாசத்துக்கு அப்புறமா மீண்டும் எம்ஜிஆர் அழைப்பு எஸ்பிபியை நோக்கி வந்திருக்கு. எஸ் பி பாலசுப்ரமணியம்க்கு இதை நம்பவே முடியல. தன்னை போல பிரபலமாகாத ஒரு பாடகனுக்காக எம்ஜிஆர் பிக்சர்ஸ் போன்ற ஒரு பெரிய நிறுவனம் ரெண்டு மாசம் காத்திருப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் எஸ்பிபியால நம்பவே முடியல. பாடல பாடினதுக்கு அப்புறமா எம்ஜிஆரை சந்திச்சு நன்றி சொல்ல போயிருக்காரு எஸ்பிபி. அந்த நேரத்துல எம்ஜிஆர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தம்பி என் படத்துல பாட்டு பாட போறீங்கன்னு நீங்க எல்லார்கிட்டயுமே சொல்லியிருப்பீங்க. உங்க நண்பர்கள் இந்த படத்தில் உங்க பாடலை ஆவலோடு எதிர்பார்த்திருப்பாங்க. உங்களுக்கு பதிலா வேறு யாரையாவது பாட வச்சு உங்களையும் உங்கள் நண்பர்களையும் ஏமாத்த நான் விரும்பல. அதனாலதான் உங்களுக்கு இந்த பாட்டு காத்திருந்தது அப்படின்னு சொன்னாராம். ரொம்பவே நெகிழ்ந்து போயிருக்காரு எஸ் பி பாலசுப்ரமணியம் இந்த நிகழ்ச்சியில. இப்படி அவருடைய வாழ்க்கையில பல போராட்டங்களையும் பல சுவாரஸ்யமான சம்பவங்களையும் கடந்துதான் பல சாதனைகளுக்கு சொந்தக்காரர் ஆயிருக்காரு எஸ் பி பாலசுப்ரமணியம். எஸ்பிபி பிறந்த ஊர் பாத்தீங்கன்னா ஆந்திராவில இருக்கக்கூடிய கொகேனட்டாம் பேட்டை அப்படிங்கிற ஒரு ஊர் தான். திருப்பதியில படிச்சு முடிச்சு பாடுற வாய்ப்பு தேடி சென்னைக்கு வந்திருக்காரு. பாடலை தவிர நடிப்பிலும் அசத்தியவர் அப்படின்னு சொல்லலாம். தெலுங்கு, கன்னடம், தமிழ் அப்படின்னு சொல்லி மூன்று மொழிகள்லையும் 50 படங்களுக்கு மேல நடிச்சிருக்காரு. ஏக் துஜே கேலிய படத்தின் வெற்றிக்கு அப்புறமா மும்பையில ஒரே நாள்ல 19 பாடல்கள் பாடியவர் இவர் தான். எல்லா பாடகர்களையும் விட எஸ்பிபியின் வாழ்நாள் சாதனை இது அப்படின்னு சொல்லலாம். இளையராஜாவும் எஸ்பிபியும் ரொம்ப ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். எஸ்பிபி இதுவரைக்கும் 45,000 பாடல்களுக்கு மேல பாடியிருக்காரு. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்தி, பெங்காலி, ஒரியா, துளு, படகா, மராட்டி அப்படின்னு சொல்லி 1 டஜன் மொழிகள்ல பாடியிருக்காரு. கேளடி கண்மணி படத்துல இவர் மூச்சு விடாமல் பாடியதா சொல்லப்படக்கூடிய மண்ணில் இந்த காதல் பாடலும், அமர்க்களம் படத்துல சத்தமில்லாத தனிமை கேட்டேன் பாடலும் இவருடைய தனி கச்சேரியில் ரசிகர்களால் விரும்பி கேட்கப்படுகின்ற பாடல்கள். எஸ்பிபிக்கு பிடிச்ச இசையமைப்பாளர் அப்படின்னா இளையராஜா தான். ஏ ஆர் ரஹ்மானின் இசை மீது ரொம்ப ரொம்ப மரியாதை வச்சிருந்தா கூட ராஜா ராஜாதான் அப்படின்னு சொன்னவர் தான் எஸ்பிபி. எஸ் பி பாலசுப்ரமணியம்க்கு கிரிக்கெட்னா அவ்வளவு பிடிக்கும். சச்சின் இவருடைய ஆர்வத்தை பார்த்து தன்னுடைய கையெழுத்திட்ட பேட் ஒண்ண பரிசா கொடுத்திருக்காரு. துடிக்கும் கரங்கள் படத்துல ஆரம்பிச்சு 60 படங்களுக்கு இசை அமைச்சிருக்கிறாரு எஸ்பிபி. இதுல எல்லா மொழி படங்களுமே அடக்கம். முதல் மரியாதை படத்துல சிவாஜிக்கு பதிலா நடிச்சிருக்க வேண்டியவர் தான் எஸ்பி பாலசுப்ரமணியம். இயக்குனர் பாரதிராஜா எவ்வளவோ வற்புறுத்தியும் கடைசி நேரத்துல எஸ்பிபி மறுத்துட்டாராம். எஸ்பிபி போகாத நாடுகளே இல்ல அப்படின்னு சொல்லலாம். ரஷ்யா தவிர எல்லா நாடுகளுக்கும் போயிருக்காரு. கடந்த 30 வருஷங்கள்ல அதிகமான விமான பயணங்கள் மேற்கொண்டவர் அப்படின்னு சொல்லி எஸ்பிபிய சொல்றாங்க. இவர் கன்னட மொழி இசையமைப்பாளர் உபேந்திரகுமாருக்காக 1981 வருஷம் பிப்ரவரி 8 பெங்களூரில் உள்ள ரெக்கார்டிங் தியேட்டர்ல காலையில் 9 இரவு 9 வரைக்கும் ஒரே நாள்ல 21 பாடல்களை பாடி சாதனை பண்ணியிருந்திருக்காரு. அது மட்டும் இல்ல, தமிழ் மொழியில ஒரே நாள்ல 19 பாடல்களையும் இந்தி மொழியில் 6 16 பாடல்களையும் பாடி சாதனை படைச்சிருக்காரு. கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டுகள், 5 தலைமுறை இசையமைப்பாளர்கள், உலகம் முழுவதிலும் உள்ள பல நாடுகளுக்கும் இசை பயணம் அப்படின்னு சொல்லி பல சாதனைகளை புரிஞ்சிருக்காரு எஸ் பி பாலசுப்ரமணியம். எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய குரலையும் இசைத்திறமையையும் பாராட்டி அமெரிக்க ஜனாதிபதியா இருந்த கிளின்டன் இவர் அவருடைய வெள்ளை மாளிகைக்கு வரவழைத்து விருந்தளிச்சு கௌரவிச்சிருக்காரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே பெருமைப்பட வேண்டிய விஷயம். இப்படி இசை என்னும் வானில் சுடர்விட்டு பிரகாசித்தவர் தான் பாடும் நிலா எஸ் பி பாலசுப்ரமணியம். எப்படிப்பட்ட நெஞ்சையும் உருக்கக்கூடிய ஒரு குரல். அவர் பாடிய பாடல்கள் பெரும்பாலானவை தினமும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல நம்முடைய வாயிலிருந்து வெளியே வரும். தினமும் அவருடைய பாடல்களை முணுமுணுக்காத உள்ளங்கள் நிச்சயமா இருக்க முடியாது. அப்படி நம்முடைய வாழ்க்கையிலே கலந்துவிட்ட ஒரு குரல் அப்படின்னா அது எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய குரல் தான்.
எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய குரல் எந்த அளவுக்கு இனிமையானதோ மென்மையானதோ, அதே போல்தான் அவருடைய உள்ளமும் எல்லாருக்குமே ஒரு சிறந்த நண்பராக, மிகச்சிறந்த மனிதராக தன்னுடைய வாழ்க்கையில நடந்தவர் தான் அவரு. அவர் இன்னைக்கு அமரத்துவம் ஏதிட்டாலும் மீண்டும் ஒரு தடவை சொல்றேன், அவருடைய குரல் நிலாவை பார்க்கும்போதும் சரி, மேகத்தை பார்க்கும்போதும்